இப்போ பிக்பாஸ் சீசன் 3 நிகழ்ச்சியிலேருந்து அதிரடியாக வெளியேற்றப்பட்ட மதுமிதா அவர்கள் மறுபடியும் பிக்பாஸ் வீட்டுக்குள்ளே போகணும் அப்படின்ற மாதிரி ஒரு மிகப்பெரிய வேண்டுகோளை வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்காக ஒரு குறும்படம் போடணும் அப்படின்ற மாதிரி இன்னொரு வேண்டுகோளையும் வச்சிருக்காங்க. அப்படி அவங்களுடைய வேண்டுகோளுக்கு இப்போ பிக்பாஸ் அவர்கள் இவங்கள பிக்பாஸ் வீட்டுக்குள்ளே அலோவ் பண்ண போகிறாங்களா இல்லையா அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பண்ணாமல் தெளிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனல் யார் சப்ஸ்கிரைப் பண்ணாமந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட ஒரு பெல்லைக்கன் வரும் அதையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எங்களுடைய வீடியோஸை நீங்கள் உடனுக்குடன் பார்க்க முடியும். பிக்பாஸ் சீசன் 3 நிகழ்ச்சி கடந்த ஜூன் 23 மிக பிரம்மாண்டமாக தொடங்கப்பட்டு வெற்றிகரமாக ஒளிபரப்பாயிட்டு வந்துட்டு இருக்கு. இந்த நிகழ்ச்சி இதுக்கு முன்னாடி நடந்த ரெண்டு சீசனை கம்பேர் பண்ணும்போது இந்த சீசனுக்கு தமிழ்நாடு மக்கள் கிட்ட இருந்து ஒரு மிகப்பெரிய ஆதரவும் சப்போர்ட்டும் அதிகமாகவே கிடைச்சிட்டு வந்துட்டு இருக்கு. இந்த பிக் பாஸ் சீசன் 3 நிகழ்ச்சியை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு மக்கள் கிட்ட ஒரு மிகப்பெரிய ஆதரவை பெற்றிருந்தவங்க தான் மதுமிதா. இவங்க கடந்த 50 நாட்கள் வரையும் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள ஒரு மிகப்பெரிய டஃப் கண்டஸ்டண்டா இருந்துட்டு இருந்தாங்க. ஆனா யாருமே எதிர்பார்க்காத வகையில் கடந்த 58வது நாளில் இவங்க பிக் பாஸ் வீட்டுக்குள்ள தவறான ஒரு முடிவு எடுத்து அதனால பிக் பாஸ் வீட்டுல இருந்து அதிரடியாக வெளியேற்றப்பட்டிருக்காங்க. அதுக்கான காரணம் என்ன இவங்க கையெடுத்துக்கிட்டதுக்கு அப்புறமா அந்த 8 பேர்கிட்ட பேசினா கடைசி 10 நிமிஷம் ஃபுட்டேஜ் மட்டும் ஒரு குறும்படமா போடணும் அப்படின்ற மாதிரி ஒரு மிகப்பெரிய வேண்டுகோளை வச்சிருக்காங்க. மேலும் அவங்க பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போறதுக்கு ஒரே ஒரு நாள் மட்டும் அனுமதி கொடுத்தா அந்த ஒரு ஃபுட்டேஜ் கூட தமிழ்நாடு மக்களுக்கு காட்ட வேணாம் அப்படின்ற மாதிரி இன்னொரு ரிக்வஸ்டையும் வச்சிருந்தாங்க. சோ இவங்க இந்த மாதிரி ஒரு இன்டர்வியூ கொடுத்ததுக்கு அப்புறம் மதுமிதாவுடைய ரசிகர்கள் எல்லாருமே மதுமிதா அவர்களை ஒரே ஒரு நாள் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள அனுமதிக்க சொல்லி பல பேரும் பலவிதமான கருத்துக்களை தெரிவிச்சுட்டு வந்துட்டு இருந்தாங்க. சோ இப்போ அதை தொடர்ந்து முதல் முறையா மதுமிதா அவர்களை மறுபடியும் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள அனுப்புறதுக்கு ஒரு முடிவு எடுத்திருக்கதா இப்போ ஒரு அதிர்ச்சியான தகவல் ஒன்று வெளிவந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் இப்போ பிக் பாஸ் நிகழ்ச்சி முடிவை நோக்கி போயிட்டு இருக்கு. இந்த நிலையில் ஏதாவது ஒரு நாளில் மதுமிதா அவர்களை பிக் பாஸ் வீட்டுக்குள்ள அனுப்ப போறாங்க அப்படின்ற மாதிரி இன்னொரு தகவலும் வெளிவந்திருக்கு. இவங்க மட்டும் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள மறுபடியும் போனால் கண்டிப்பாக இங்கே இருக்கிற பிக் பாஸ் கண்டஸ்டன்ட் எல்லாருமே ஒரு வழி பண்ணிடுவாங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. ஸோ இவங்க மட்டும் இப்போ பிக் பாஸ் வீட்டுக்குள்ள மறுபடியும் போனால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற பல வீடியோக்களை பார்க்க தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.